ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம தீபனி என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து நம்ம எப்படி ஒரு பட்டாசு வச்சு ராக்கெட் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்லாம் ஒரு வெடிக்கிற பட்டாசு, அதுக்குன்னு ஆட்டோ பாம்லாம் எடுத்துடாதீங்க. அடுத்தது பென்சில், ஸ்கேல், நீங்கள் ஊசி வெடி எடுத்துக்கோங்க, எனக்கு இந்த பட்டாசு தான் இருக்குது. பேப்பர், கத்திரிக்கோள், குச்சி. நான் இப்போ குச்சை உடச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து இந்த மாதிரி பெரிய பட்டாசாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாதியாக கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் பென்சிலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேப்பரை ஆஃபாக கிழிச்சுக்கோங்க. நான் ரஃப் பேப்பரை எடுத்து கிழிச்சுக்கிட்டேன், நீங்களும் ரஃப் பேப்பரை எடுத்து கிழிச்சுக்கோங்க. இந்த இவ்வளோ கிழிச்சுக்கோங்க கொஞ்சமாக. இவ்வளோ சைஸ் கிழிச்சுக்கோங்க. இப்படி கிழிச்சுக்கோங்க. இது வந்து இப்படி வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. இதில் க்ளூ அப்ளை பண்ணிடலாம். டபுள் சைட் டேப் இருந்தால் கூட நீங்கள் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ வந்து இதில் பட்டுச்சுன்னா இது வேர்த்து போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வெடிக்காமல் போயிடும். அதனால் நீங்கள் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட டபுள் சைட் டேப்பே இருக்குன்னா டபுள் சைட் டேப்பை வச்சு பேஸ்ட் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணது வந்து அந்த ஒட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. இதோ இங்கே வந்து ஒட்டிக்கோங்க. நான் ஒட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கம் வச்சு தான் நான் ஒட்ட போகிறேன். நீங்களும் எந்த கம் இருந்தாலும் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிட்டேன், நீங்களும் ஒட்டிக்கோங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பேப்பர் போட்டு ஒட்டிக்கோங்க. நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணி ஒட்டிக்கோங்க. காஞ்சவனே நான் காட்டுறேன். இது காஞ்சவனே நான் உங்களுக்கு டெஸ்டிங் பண்ணி காட்டுறேன். இந்த பட்டாசு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாவே பறந்துச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டாசு தொட்டிங்கன்னா கை கழுவிட்டு எதாக இருந்தாலும் பண்ணுங்கள்.